மக்களே வணக்கம், வெல்கம் டு என்னுலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி செஞ்சு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும், அந்த டேஸ்ட் அடிபடியா சூப்பரா இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செஞ்சு பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 3/4 கிலோ போல தனி கறி சேர்த்துருக்கேன். இளமும் கறி இல்லை, தனி கறி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மல்லித்தூள். இது வெறும் மல்லித்தூள் தான். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இந்த மட்டனுக்கு தேவையான அளவு மசாலாவே அவ்வளோதான். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இன்னும் நான் ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்வில் வைக்கலை, வெளியில் வச்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது சிம்பிளாக இவ்வளோ தான், மசாலாஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கடுத்து நம்ம ரொம்ப வெங்காயம் தக்காளி கட் பண்ணி அந்த வேலைக்கே போவேணாம். இவ்வளோ தான் முடிஞ்சது. இதை மட்டும் குக் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிட்டா முடிஞ்சது. இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, கறியும் தண்ணியும் ஈக்குவல் அளவில் இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு 3-4 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. கறி வேகும் போது எவ்வளோ சூப்பராக அதில் வெந்து எண்ணெய் வந்துருக்கு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், தாளிப்புக்காக 1 ஸ்பூன் போல் சோம்பு. மட்டன் எப்போ குக் பண்ணாலும் நான் சோம்பு போட்டு தான் வளர்க்கும், சூப்பராக இருக்கும். 1 பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா இறங்கணும். அப்போ தான் மட்டன் சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லா வாடையாக சூப்பராக கமகமன் இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை மட்டும் இதில் சேர்த்து எண்ணெயில் 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ண மட்டன் பீசஸ்லேருந்து வாட்டர் இருக்கும்ல, அதையும் இதில் நம்ம சேர்த்துருவோம். இதை நம்ம இப்படியே குழம்பாவை கூட ட்ரை பண்ணலாம். 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கினா குழம்பா சாப்பிட்லாம். நம்ம அது கிரேவியாக பண்ணுறதுனால 10-15 நிமிஷம் வரைக்கும் நான் கொதிக்க விட்டுருக்கேன். கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி மல்லியலை தூவி நான் இறக்கிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.